இரட்டை இலை சின்னம் யாருக்கு என்பது தொடர்பாக இந்திய தேர்தல் ஆணையம் ஜனநாயக ரீதியாக முடிவெடுத்துள்ளதாக புதிய தமிழகம் கட்சித் தலைவர் கிருஷ்ணசாமி தெரிவித்துள்ளார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆர் கே நகர் இடைத்தேர்தலில் வாக்காளர்கள் இலவச பொருட்களுக்கும் பணத்திற்கும் இரையாகாமல் ஜனநாயக முறையில் கடமையாற்ற வேண்டும் என்று கூறினார். இரட்டை இலை சின்னம் யாருக்கு என்பது தொடர்பாக தேர்தல் ஆணையம் தற்போது எடுத்துள்ள நடவடிக்கை சரியானது என்ற அவர், மதுரை அருகே எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்க வலியுறுத்தி ஏப்ரல் 6ஆம் தேதி மதுரையில் புதிய தமிழகம் கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று தெரிவித்தார். ஆர் கே நகர் சட்டமன்ற இடைத்தேர்தலில் புதிய தமிழகம் கட்சி போட்டியிடுவதில்லை என்று நாங்கள் முடிவெடுத்திருக்கிறோம். தங்களுடைய ஜனநாயக கடமையை உணர்ந்து தங்களுடைய ஆர் கே நகர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த மட்டிலும் எந்த விதமான இலவசங்களையும் பெற்றுக் கொள்ளாமல் காசுபணத்துக்கு இரையாகாமல் ஜனநாயகத்தினுடைய மாண்புகளை கட்டிக்காட்டக்கூடிய வகையில் வருங்கால தமிழகத்திற்கு வழிகாட்டக்கூடிய வகையில் தாங்கள் அந்த தொகுதியினுடைய வளர்ச்சிக்காக பாடுபடக்கூடிய தகுதி வாய்ந்த வேட்பாளர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய வகையில் அவர்கள் தங்களுடைய வாக்குகளை அளிக்க வேண்டும்.